ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நிவேதா. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற நேமிங் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்ட் 3. ரெண்டு பார்ட்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, CH3, CH டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH, டபுள் பாண்ட் சி, சிங்கிள் பாண்ட் சி, சிஹெச் டபுள் பாண்ட் CH2, ஸோ சி கூட CH3 இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி வந்து நேமிங் பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம லாங்கஸ்ட்டு கார்பன் செயின் தான் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அதனால் நான் இங்கேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்னு 7ங்கிறத எடுத்துக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், ஏன் நான் இங்கேருந்து 1, 2, 3, 4 போடக்கூடாது அப்படின்னு. இங்கே டபுள் பாண்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்லேயே வந்துருச்சு. இங்கே என்ன டபுள் பாண்ட் வந்து எனக்கு, நான் ஒருவேளை இங்கேருந்து நம்பர் போட்டேன்னா 1, 2, 3, 4, 5, 6 இங்கே செகண்ட் பொசிஷனில் தான் வரும். அதனால் தான் இப்படி நம்பர் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன எழுதணும், சப்ஸ்டிடியூண்ட் குரூப் எழுதணும். சப்ஸ்டிடியூண்ட் என்னது, இந்த மெத்தில் தான். ஸோ இந்த மெத்தில் எடுத்தினால் பொசிஷனில் இருக்குது, தேர்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ இப்போ 3 methyl அப்படின்றது வரும். ஸோ இது தவிர பேலன்ஸ் இருக்கிற கார்பன் எத்தனை இருக்குங்கிறது என்னென்ன, 1, 2, 3, 4, 5, 6, 7 கார்பன் இருக்குது. ஸோ அப்போ ஹெப்ட் அப்படின்றது வரும். சரி, ஹெப்ட் அப்படின்றது வந்துருச்சு. அடுத்தது ப்ரைமரி சஃபிக்ஸில் என்ன பண்ணும், அதாவது டபுள் பாண்ட் இருக்கா சிங்கிள் பாண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். எத்தனை டபுள் பாண்ட் இருக்குது, 3 டபுள் பாண்ட் இருக்குது என்கிட்ட. என்னென்ன நம்பரில் இருக்குது, 1 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. ஸோ அப்போ 1, 3, 5 எனக்கு எத்தனை ஈன் இருக்குது, 3 ஈன், அதாவது ட்ரை ஈன், டபுள் பாண்ட்னா ஈன். ஸோ ட்ரை ஈன் அப்படின்றது வரும். இங்கே ஆக்சுவலி ஃபங்க்ஷன் குரூப் எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட, அதனால் செகண்டரி சஃபிக்ஸ் வந்து எதுவுமே வராது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன நேம் வரும், 3 methyl ஹெப்ட் 1, 2, 3 ட்ரை ஈன் அப்படின்றது வந்திருக்கும். ஸோ இதுக்கிடையில் வந்து எந்த விதமான ஸ்பேஸுமே வரக்கூடாது. ஓகே, ஸோ அடுத்தது பார்க்க போகிறது CH3, CH2, CH2 சிங்கிள் பாண்ட் சி, ட்ரிபிள் பாண்ட் சிஹெச். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிபிள் பாண்டுக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது இந்த பிரான்ச்சாக இருக்கா, இல்லை. ஓகே, இந்த சப்ஸ்டிடியூண்ட் இங்கே இருந்ததில் இந்த மாதிரி ஜாயின் ஆகிறதுல வெறும் சிங்கிள் இதில் தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸில் வந்து எந்த விதமான இதுவுமே வராது. ப்ரிஃபிக்ஸில் என்ன தான் வரும், அந்த சப்ஸ்டிடியூண்ட் தான் வரும், இங்கே ஒன்றுமே இல்லை. அதனால் ப்ரிஃபிக்ஸில் ஒன்றுமே வராது. அடுத்தது எத்தனை கார்பன் இருக்குன்னு நீங்கள், 1, 2, 3, 4, 5 கார்பன் இருக்குது. ஸோ அப்போ பென்ட் அப்படின்றது வரும். அடுத்தது இந்த அந்த பாண்ட் எத்தனை இருக்குது, அதெல்லாமே இன்னும் இல்லை. ஸோ அப்போ ஃபஸ்ட் பொசிஷன் இருக்கிறதுக்கு நமக்கு ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. ட்ரிபிள் பாண்ட்னா நம்ம YNE அப்படின்றத போடுவோம். ஸோ அப்போ 1YNE அப்படின்றது வரும். எனக்கு இந்த இடத்துல ஃபங்க்ஷன் குரூப் எதுவுமே இல்லாததுனால இங்கே ஃபங்க்ஷன் குரூப் எதுவுமே வராது. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பென்ட் 1 ஈன் அப்படின்றதும் வரும், அல்லது நீங்கள் 1 pent-ene அப்படின்றதும் எழுதணும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இதிலேருந்து இதை எழுதிட்டிங்களா, அடுத்தது நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதிலேருந்து உங்களால் இதை எழுத முடியுதா அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நிறைய ப்ராக்டிஸ் தேவை இதுக்கு. ஆக்சுவலி ஒரு ஒரு 2-3 times போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மறக்கவே செய்யாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது இந்த காம்பவுண்டுக்கு பார்க்கும்போது எனக்கு ஃபங்க்ஷன் குரூப் வந்து OH அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து லாங்கஸ்ட் கார்பன் செயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது தான். இப்படி எடுக்க முடியாது. ஓகே, இப்படி எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து அவங்க எடுத்துருக்கிறது 1, 2, 3ன்றத எடுத்திருக்காங்க. ஸோ 1, 2, 3ன்னு எடுக்கும்போது செகண்ட் இதில் தான் வந்து எனக்கு CH3ங்கிறது அட்டாச் ஆகிருக்கு. அப்போ 2 methyl அப்படின்றது வரும். ஸோ இது சப்ஸ்டிடியூண்ட்டாக இது முடிஞ்சிருச்சுன்னா பேலன்ஸ் எத்தனை கார்பன் இருக்குது, 3 carbon இருக்குது. ஸோ அப்போ ப்ராப் அப்படின்றது வந்திருக்கும், எல்லாமே சிங்கிள் பாண்ட்ஸ். அப்போ ஏன் அப்படின்றது வந்திருக்கும், இது செகண்ட் பொசிஷனில் தானே OH அட்டாச் ஆகிருக்கு. அப்போ 2-ol அப்படின்றது வந்திருக்கும், செகண்ட் பொசிஷனில் ஆல்கஹால் OL அப்படின்றது அட்டாச் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க, 2 methyl ப்ரொபான். இந்த இடத்துல வந்து ஓ வந்து ஆக்சுவலி வவல். ஓகேவா? ஸோ வவல் இருக்கும்போது இங்கே ANEயோட இ வந்து கட் ஆகிடும். ஸோ அதனால் AN2-ol அப்படின்றது வரும். ஓகே, ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து என்னென்னா CH3, CH, CH2, CH2, CH2OH இருக்குது. இந்த சிஹெச் கூட CH3 இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம், அதே மாதிரி நம்ம நம்பர் பண்ணலாம். இந்த இடத்துல CH2OH தான் நமக்கு என்னது, அது கூட தான் நமக்கு OH குரூப் இருக்குது, அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. அப்போ நம்ம கண்டிப்பாக இதிலிருந்து தான் 1ங்கிறத போடணும். 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு இது புரியல அப்படின்னா நம்பரிங் கான்செப்ட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோவில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அதெல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் கொடுக்கணுமா? அப்போ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிடியூண்ட்டை முதல்ல எடுத்துக்கலாம். சப்ஸ்டிடியூண்ட் என்னது, 4 methyl. ஓகே, 4 methyl, 4th number மெத்தில் இருக்குது. அடுத்தது இது தவிர எத்தனை கார்பன் இருக்குது, 1, 2, 3, 4, 5 கார்பன் இருக்குது. ஸோ அப்போ பென்ட்டன் வரும், எல்லாமே சிங்கிள் பாண்ட் ஏன்னு வந்திருக்கும். அடுத்தது இந்த 1 positionல தானே OH இருக்குது, அப்போ 1-ol அப்படின்றது வரும். ஆல்கஹால்னால் நம்ம என்னென்ன எழுதுவோம், OL. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா 4 methyl pent and 1-ol அப்படின்றது வரும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள்.
ஸோ அடுத்தது நம்ம இதை எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் குரூப் கூட ரெண்டு சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது. இந்த ஓஎச் குரூப் இங்கே இருக்குது, இதுதான் வந்து எனது ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஸோ அப்போ நம்ம இங்கேருந்து தான் நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 1, 2, 3 அப்படிங்கிறது நம்பர் போட்டுக்கலாம். இந்த இடத்துல செகண்ட் பொசிஷனில் தான் ரெண்டு மெத்தில் இருக்குது. ஸோ அப்போ 2, 2 டை மெத்தில் அப்படின்றது வரும். ஓகேவா, 2, 2 டை மெத்தில் அப்படின்னு வரும். கார்பன் வந்து பேலன்ஸ் எத்தனை இருக்குது, 3 கார்பன் இருக்குது. ஸோ அப்போ ப்ராப் அப்படின்னு வந்திருக்கும், எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ ஏன்னு வந்திருக்கும். அடுத்து இந்த ஃபஸ்ட் இது இருக்குது இல்லையா, அந்த ஃபஸ்ட் இது கூட தானே இந்த ஓஹெச் இருக்குது. ஓகே, இந்த ஃபஸ்ட் இது கூட தான் ஓஹெச் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 1 ஓல் அப்படின்றத போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து எழுதுமோ 2, 2 டை மெத்தில் ப்ரோப் அண்ட் இங்கே வந்து ஓ இருக்கிறதுனால இந்த ஈ வந்து கேன்சல் ஆகிடும், ரெண்டு வவல் வரக்கூடாது. ஸோ அதனால் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஏஎன் 1 ஆல் அப்படின்றது வந்திருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா CH3 CH2 COOH இருக்குது. ஸோ உங்களுக்கு COOH வந்து அவங்க எப்போவுமே இப்படி தான் கொடுப்பாங்க, சி டபுள் பாண்டோ சிங்கிள் பாண்டோ ஓஹெச் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அப்போ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இப்போ எனக்கு அப்போ எந்த விதமான சப்ஸ்டிடுவெண்ட்டுமே இல்லை, இது எல்லாமே சேர்த்து தான் ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், அதாவது கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா, ஸோ அதனால் எந்த சப்ஸ்டிடுவெண்ட்டுமே இல்லை, அதனால் இந்த பாக்ஸ் ஒன்றுமே வராது. இதையும் சேர்த்து எனக்கு எத்தனை கார்பன் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 கார்பன், 1, 2, 3 போட்டிருக்காங்களா, இதுதானே ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ நம்ம இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ ப்ரப்ப அப்படின்னு வரும், 3 கார்பன் இருக்கனால எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான். இங்கே வந்து டபுள் பாண்ட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஈன் அப்படின்றத நினச்சிக்கக்கூடாது. ஆக்சுவலி இந்த சி டபுள் பாண்ட் ஓஹெச் அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதுவோம்னா COOH அப்படின்றதா எழுதுவோம். ஸோ அதனால் இது வந்து நம்ம ஏன் அப்படின்னு எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக இந்த ஃபங்க்ஷன் குரூப் தானே நம்ம சஃபிக்ஸில் எழுதுவோம். ஸோ அது என்னதுன்னா நமக்கு ஆயிக் ஆசிட் அப்படின்றது வரும். COOHனால இந்த ஆயிக் ஆசிட், எல்லாமே சிங்கிள் பாண்ட் இருக்கணும்னு நம்ம ஏன்னு போட்டாச்சு, இது வந்து ஆயிக் ஆசிட்னு வரும். ஸோ அப்போ அது வந்து ப்ரொப்பனாயிக் ஆசிட். நம்ம நார்மலாகவே CH3 CH2 COOHனா என்னென்னு சொல்லுவோம், ப்ரொப்பனாயிக் ஆசிட். ஏன்னா 3 கார்பன் இருக்குது, எல்லாமே சிங்கிள் பாண்ட் ஆன் ஆயிக் ஆசிட், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து இன்ட்ரெஸ்டான ஒரு இது, ஓகே, நேமிங் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் வந்து ஒரு சப்டிவிஷன் வேறு வரும். ஓகேவா, ஸோ முதல்ல வந்து எங்கே ஃபங்க்ஷன் குரூப் இருக்குதுன்னு பாருங்கள், CHO தான் ஃபங்க்ஷன் குரூப். அப்போ இங்கேருந்து நம்ம நம்பர் பண்ண ஆரம்பிக்கலாம், 1, 2, 3, 4, 5 நம்பர் பண்ணியாச்சா, சரி நம்பர் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தேர்ட் குரூப்பில் வந்து ஒரு மெத்தில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 3 மெத்தில் அப்படின்றத போட்டிங்க. அடுத்தது 5th பொசிஷனில் ஒரு பெரிய ஒரு சப்ஸ்டிடுவெண்ட் இருக்குது, அதை என்னன்னு கண்டுபிடிக்கலாம். 5th இதில் அப்படின்னு போட்டுட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடணும். ஓகே, இந்த 5th இதில் இது வந்து இதுக்கான பாண்டு, இதுக்கு தனியாக இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாண்ட் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு பாண்டையும் இந்த ஒரு பாண்டையும் நம்ம எடுத்து எழுதணும்னா நமக்கு என்ன வரும், இதுக்குள்ளேயே நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு நம்பர் போடணும், 1, 2, 3, 4 அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஸோ அப்போ 1st பொசிஷனு 3rd பொசிஷன்லேயும் எனக்கு இருக்குது. ஸோ அப்போ 1st பொசிஷன் 3rd பொசிஷன் கண்டிப்பாக CH3 ஒரு கார்பன் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஒரு கார்பன் இருந்தாலும் இதை நம்ம மெத்தில் தான் சொல்லுவோம். ஸோ அதனால் இங்கே ஒரு மெத்தில், இங்கே ஒரு மெத்தில், ஸோ டை மெத்தில் அப்படின்றது வரும். ஸோ இதெல்லாமே என்னவாக இருக்குது, சைக்கிளாக இருக்குது. ஸோ அப்போ சைக்கிளோ எத்தனை கார்பன் இங்கே, 1, 2, 3, 4 நான் சொன்னது இந்த ஓரத்தில் சிசி இருக்கும், அது டை மெத்தில், அது முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த சைக்கிளோ எத்தனை கார்பன், 1, 2, 3, 4 கார்பன் இருக்கும். அப்போ பியூட்டைல் அப்படிங்கிறத போட்டாச்சு, புரியுதா உங்களுக்கு. முதல்ல சப்ஸ்டிடுவெண்ட் என்ன எழுதணும், இந்த 3 மெத்தில் எழுதியாச்சு. அடுத்தது 5th பொசிஷனில் ஒரு செயின், அதாவது ஒரு சைக்ளோ இது இருக்குது. ஓகே, அதுக்கு நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, அதுக்கும் முதல்ல நம்ம என்ன பார்க்கணும், சப்ஸ்டிடுவெண்ட் தானே பார்க்கணும். அப்போ இதோட சப்ஸ்டிடுவெண்ட் 1st பொசிஷனு 3rd பொசிஷனும் இருக்குது. இப்போ 1, 3 டை மெத்தில் அப்படின்றது வந்திருக்கும். அடுத்தது அந்த 4 கார்பன் இருக்கிறனால சைக்ளோ பியூட்டைல் அப்படின்றது வந்திருக்கும். அடுத்தது இதெல்லாம் தவிர எனக்கு எத்தனை கார்பன் இருக்குது, 1, 2, 3, 4, 5 கார்பன். ஸோ பென்ட் அப்படின்னு வரும், எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ ஏன், அடுத்தது CHOங்கிறது ஆல்டிஹைட், ஸோ அதனால் AL அப்படின்றது வந்திருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து எழுதுனீங்கன்னா 3 மெத்தில் 5, 1, 1, 3 டை மெத்தில் சைக்ளோபியூட்டைல் பென்டனல். ஓகே, இது பயங்கர பியூட்டிஃபுல் ஆக்சுவலி, இது அவ்வளோ பியூட்டிஃபுல் இந்த நேம் மட்டுமே. ஓகே, ஸோ அடுத்தது இந்த இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து CHOங்கிறத ஃபங்க்ஷன் குரூப். ஓகே, ஸோ அதனால் 1, 2, 3 அப்படின்றது நம்ம நேமிங் கொடுத்தாச்சு. ஓகே, செகண்ட் பொசிஷனில் தான் எனக்கு என்ன இருக்குது, அந்த சப்ஸ்டிடுவெண்ட் குரூப் இருக்குது. செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, ஒரு சைக்ளோ இருக்குது. ஓகே, ஸோ அதனால் செகண்ட் பொசிஷனில் சைக்ளோ எத்தனை கார்பன், 1, 2, 3, 4, 5 கார்பன் இருக்குது. ஸோ அப்போ பென்டைல், அதுக்கு இடையில அதுக்கு சப்ஸ்டிடுவெண்ட் அதெல்லாமே இல்லை நமக்கு, அதனால் நம்ம டைரெக்டாக எழுதிக்கலாம், 2 சைக்ளோ பென்டைல் அப்படின்றத எழுதிக்கலாம். இதை தவிர பேலன்ஸ் எத்தனை கார்பன், 1, 2, 3 கார்பன் இருக்குது. ஸோ அப்போ ப்ரோப் எல்லாமே சிங்கிள் பாண்ட்ஸ். அப்போ ஆன் அல், ஏன்னா இந்த ஆல்டிஹைட் CHO குரூப், அது ALனு வரும். இங்கே ஏ இருக்கிறதுனால, வொவல் இருக்கிறனால இங்கே என்ன வராது, ஈ வராது. ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்துனா 2 சைக்ளோபென்டைல் ப்ரோபென்னல் அப்படின்றது வந்திருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
உங்களுக்கு சிஹெச்ஓங்கிறத ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். அப்போ இங்கேருந்து நம்பர் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, 1, 2, 3 அப்படின்றத போட்டாச்சு. இந்த செகண்ட் இது கூட தான் ஒரு சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ 2 என்ன இருக்குது, சைக்ளோ இருக்குது. ஸோ சைக்ளோ 1, 2, 3, 4 கார்பன் இருக்குது. அப்போ பியூட், பியூட்டுன்னு வரும். செகண்ட் பொசிஷனில் எனக்கு என்ன இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ நம்ம 2 எல். நம்ம எப்போவுமே ஸோ அந்த அந்த சைக்கிள் அதெல்லாமே வரும்போது நம்ம YL தான் கம்ப்ளீட் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், 2 சைக்ளோ பியூட் 2 இன் எல் அப்படின்றத போட்டுட்டு, இது தவிர பேலன்ஸ் எத்தனை கார்பன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கார்பன் இருக்குது. ஸோ அப்போ ப்ராப் அப்படின்னு வரும், எல்லாமே சிங்கிள் பாண்ட்ஸ். அப்போ ஏன் அப்படின்னு வந்திருக்கும், சிஹெச்ஓங்கிறது ஆல்டிஹைட், ஸோ அப்போ ஏஎல் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நேம் வந்திருக்கும். ஸோ அடுத்தது CH3, CH2, CO, CH2, CH3. ஸோ இப்போ சிஓங்கிறது முன்னே நம்ம பார்க்கல, கரெக்டாக? அது வந்து என்னென்னு சொல்லுவோம்னா கீட்டோன் குரூப் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே? கீட்டோன் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சப்ஸ்டிடியூண்ட் எதுவுமே இல்லை, சிஓ, இந்த சி டபுள் பாண்ட் ஓங்கிறது உங்களுக்கு சிஓ தான். அப்போ இந்த சப்ஸ்டிடியூண்ட்டுமே இல்லை. அப்போ எத்தனை கார்பன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ பென்ட் எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான், இது நீங்கள் டபுள் பாண்டுன்னு நினச்சிக்கக்கூடாது. சிஓ குரூப்பை தான் இப்படி எழுதியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து ஏன்னு வரும். அப்போ தேர்ட் பொசிஷனில் தான் எனக்கு கீட்டோன் இருக்குது. ஸோ கீட்டோனோட எப்படி எழுதணும்னா 1 எழுதணும், கீட்டோன் வந்துச்சுன்னா. அப்போ நம்ம தேர்ட் பொசிஷனில் இருந்திருக்கு, அப்போ 3, 1 அப்படின்னு எழுதணும். ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து எழுதும் போது இங்கே வந்து 1 இருக்கு, அப்போ பவல் இருக்கிறதுனால ஈ வராது. இப்போ பென்ட் அண்ட் 3, 1 அப்படிங்கிறது உங்களோட நேமிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.